வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வேர்க்கடலை தக்காளி சட்னி அரைக்க போகிறோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. வேர்க்கடலையை லைட்டாக வறுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி வெதை. கொத்தமல்லி வெதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேர்க்கடலை சட்னி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க போதும். வேர்க்கடலையும் கொத்தமல்லி விதையும் வறுபட்டுருச்சு. அது கூட 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. மீடியம் சைஸ் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து தக்காளியையும் ஒரு பரப்பு பரப்பி விட்டுருங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா தக்காளியோட அளவை வந்து இன்னும் 1-2 கூட்டிக்கோங்க. தக்காளியை ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு ஆற வச்சிடலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 3 பூண்டு, உப்பு தேவையான அளவு. தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் சேர்த்தோம். பார்த்து கணக்காக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போவே சட்னி ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போது இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் வச்சு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். சுவையான வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.